தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சையில் குறுவை பயிரிடும் போதுதான் வழக்கமாக காவிரி தண்ணீர் பிரச்சினை தலைதூக்கும். குறுவை பெயருக்கேற்றபடி குறுகிய கால பயிர். புரட்சித் தலைவர் முதல்வராக இருக்கும்போது தண்ணீர் இல்லாமல் குறுவை கருகும் அபாயம் ஏற்பட்டது. அப்போது கர்நாடக முதல்வராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். அவருடன் புரட்சித் தலைவர் உடனடியாக பேச முடியாத நிலை. அந்த நேரத்தில் கர்நாடகாவில் கல்வி அமைச்சராக இருந்தவர் ரகுபதி அவர்கள். ரகுபதி அவர்களின் தாயார் புரட்சித் தலைவர் மீது அன்பு கொண்டவர். ஒரு நாள் காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் பெங்களூருக்கு முதல்வர் MGR புறப்பட்டார். அவருடன் இரண்டு அதிகாரிகள் மட்டுமே சென்றனர். பெங்களூர் சென்ற புரட்சித் தலைவர் கர்நாடக அமைச்சர் ரகுபதி அவர்களை தொடர்பு கொண்டு விமான நிலையத்திற்கு வர சொன்னார். புரட்சித் தலைவரின் திடீர் வருகையையும் தன்னை வர சொல்வதன் காரணமும் புரியாமல் பரபரப்புடன் பெங்களூர் விமான நிலையத்திற்கு வந்த ரகுபதி அவர்கள் புரட்சித் தலைவரை வரவேற்றார். தன்னுடன் வந்த தமிழக அதிகாரிகளை அரசு காரில் செல்ல சொல்லிவிட்டு புரட்சித் தலைவர் மட்டும் ரகுபதி அவர்களின் காரில் ஏறிக்கொண்டார். நேராக ரகுபதி அவர்களின் வீட்டிற்கே காரை விட சொன்னார் புரட்சித் தலைவர். ரகுபதி அவர்களுடன் சாதாரணமாக பேசிக்கொண்டு வந்தாரே தவிர விவரம் எதுவும் சொல்லவில்லை. அது காலை நேரம். தங்கள் வீட்டிற்கு வந்த புரட்சித் தலைவரை கண்ட ரகுபதி அவர்களின் தாயார் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரித்து சிற்றுண்டி பரிமாறினார். புரட்சித் தலைவர் சாப்பிட்டு முடித்தார். சாப்பாட்டின் போதும் சரி, சாப்பிட்டு முடித்த பிறகும் சரி, அவருக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை புரட்சித் தலைவர் குடிக்கவே இல்லை. ஏன் தண்ணீர் குடிக்கவே இல்லை, வேண்டாமா என்று ரகுபதி அவர்களின் தாயார் கேட்டார். அதை புரட்சித் தலைவர் பிடித்து கொண்டார். ரகுபதி அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே, தண்ணீர் வேண்டும்தான், ஆனால் உங்கள் மகன் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே, அப்புறம் எப்படி நான் தண்ணீர் குடிப்பது என்று கேட்டார் புரட்சித் தலைவர். ரகுபதி அவர்களுக்கு பொறி தட்டியது. புரட்சித் தலைவர் தனியாக வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார். தன் கையாலேயே புரட்சித் தலைவருக்கு தண்ணீர் கொடுத்து உபசரித்ததுடன் காரியத்தில் இறங்கினார் ரகுபதி அவர்கள். முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்கள்தான் அப்போது கர்நாடகாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர். அவருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்த ரகுபதி அவர்கள் உடனடியாக அவரை வர சொன்னார். அங்கிருந்து மூவரும் மருத்துவமனையில் இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களை பார்க்க சென்றனர். அங்கே பிரச்சனையை எப்படி சமாளிப்பது, கர்நாடகாவில் தண்ணீர் இருப்பு, இருக்கும் நீரை இரு மாநிலங்களும் பாதிக்காத வகையில் பகிர்ந்து கொள்வது ஆகியவை குறித்து சிறிது நேரத்தில் விவாதிக்கப்பட்டு தமிழகத்துக்கு விளம்பரம் இல்லாமல் தண்ணீர் விட முடிவு செய்யப்பட்டது. உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்களை புரட்சித் தலைவர் பார்த்து நலம் விசாரித்தார் என்ற செய்திகள் வெளியானது. ஆனால் இந்த சந்திப்பின் நோக்கமே வேறு. சத்தமே இல்லாமல் தமிழகத்தின் கடைமடை பகுதிக்கு காவிரி தண்ணீரை புரட்சித் தலைவர் கொண்டு வந்துவிட்டார்.